நியூ டெக் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எப்படி வந்து கம்மியான எம்பியில் கம்மியான எம்பியில் வீடியோவை அப்லோட் பண்ணுறது? நான் மொபைலில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலே ஒரு நிமிஷத்துக்கே 150 MB வந்துடுது. 10 நிமிஷம் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அது வந்து 1 GBக்கு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் அதை நான் கேம்டேஷியாவில் எடிட் பண்ணால் ஒரு 700-800 MB வந்துடுது. இந்த ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்குது, இதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் என்ன சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோவுடைய சைஸை குறைக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. வீடியோவுடைய சைஸை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் அது உங்களுடைய வீடியோவுடைய குவாலிட்டி குறையும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடினா நமக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்தது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் வீடியோ சைஸை குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்குறவங்க ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதோ அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அதை பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை நீங்கள் குறைக்காமல், சைஸை குறைக்கணும்னு நினைக்காமல், உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடையும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்டர்நெட் பிளானையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சைஸ் வருதோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி, ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் வீடியோவாக யூடியூப்பில் கொடுக்கும். அந்த மாதிரி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முருகேசன், நன்றி, வணக்கம்.